हाई स्टूडेंट्स नम लास्ट वीडियो क्लास सिविक्स फिफ्थ चैप्टर लोकल सेल्फ गवर्नमेंट चैप्टर पातम इनकी वीडियो क्लास पाकपर पाती एकनॉमिक्स सेकंड चैप्टर यूनिट नंबर टू एम्प्लॉयमेंट इन इंडिया एंड तमिलनाडु सो एम्प्लॉयमेंट वेले वाइप अभी एम्प्लॉयमेंट अब इंडिया एंड तमिलनाडु एम्प्लॉयमेंट एप्डी अब पाक चैप्टर सो पेज नंबर 293 सो फर्स्ट वो लर्निंग ऑब्जेक्टिव्स चैप्टरों लर्निंग ऑब्जेक्टिव्स पाकल नो द एम्प्लॉयमेंट स्ट्रक्चर इन इंडिया इंडिया एम्प्लॉयमेंट स्ट्रक्चर सो इंडिया एंड तमिलनाडु रेंड इडत्तुल एम्प्लॉयमेंट स्ट्रक्चर एप्डी इरुक्कुन्नु पाक्रोम अंडरस्टैंड द ऑर्गनाइज्ड एंड अनऑर्गनाइज्ड सेक्टर सो थ्री सेक्टर्स प्राइमरी सेकेंडरी एंड टर्शियरी सेक्टर्स எந்த செக்டார்ஸ் வந்துட்டு நல்லா ஆர்கனைஸ் ஆகிருக்கு எந்த செக்டார் வந்துட்டு ஆர்கனைஸ் ஆகாமல் அதே ஸ்டேஜில் இருக்கு ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் பற்றி பார்க்குறோம் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ஸோ பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன என்னென்ன டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சிங் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி பார்க்குறோம் டு அப்ரிஷியேட் த கேஸ் ஸ்டடி ஃபார்மேட் அதாவது வந்துட்டு கேஸ் ஸ்டடி ஃபார்மேட்டை அப்ரிஷியேட் எப்படி பண்ணுறாங்க அதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த சாப்டரோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸோ இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்துட்டு பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம் எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து யூனிட் நம்பர் டூ எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரொடக்ஷன் யூ நோ தட் பேசிக் நீட்ஸ் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீங் ஆர் ஃபுட் க்ளோத் அண்ட் ஷெல்டர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மனிதனோட ஒரு பேசிக் நீட் அவனோட பேசிக் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ளாத் அண்ட் ஷெல்டர் சாப்பாடு ட்ரெஸ்ஸு அண்ட் ஷெல்டர் நம்ம இருக்கிறதுக்கு இடம் இந்த மூணு தான் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் நீட் இன் த ப்ரெசன்ட் வேர்ல்ட் ஒன் மோர் எசென்ஷியல் நீட் ஹேஸ் டு பி ஆடன் இன் திஸ் லிஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் வேர்ல்டில் வந்துட்டு இன்னொரு எசென்ஷியல் நீடு இருக்குது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த லிஸ்ட் அதாவது ஃபுட் க்ளாத் ஷெல்டர் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான தேவையும் ஒன்று ஆட் ஆயிடுச்சு தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அந்த ஃபுட் க்ளாத் ஷெல்டர் அந்த லிஸ்ட்டில் நாலாவது எசென்ஷியலாக ஒன்று என்ன ஆட் ஆயிருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேசிக் நீட் ஆயிடுச்சு டு சர்வைவ் இன் த வேர்ல்ட் வி ஆல் நீட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஏர்ன் மணி ஸோ நம்ம இந்த பூமியில் இந்த உலகத்தில் இருக்கணும் சர்வை பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படுது ஒரு வேலை தேவைப்படுது எதுக்கு மணி காசு வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறது தோஸ் ஹூ ஆர் என்கேஜ்டு இன் எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் வாட் எவர் கெப்பாசிட்டி ஹை ஆர் லோ ஆர் கால்டு எம்ப்ளாயீஸ் யாரை எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம்னா யார் யாரும் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகிருக்காங்களோ ஒரு பார்ட்டாக இருக்காங்களோ அவங்க என்ன வேலை செய்கிறாங்க ஒரு ஹை போஸ்ட் இருக்காங்கன்னு சரி ஒரு சேர்பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மர் இல்லை க்ளீன் பண்ணுற ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒவ்வொரு எக்கனாமி ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகிருக்காங்க ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்களைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவோம் So, those who are engaged in economic activities in whatever field, எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம் ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்ட் ஆகட்டும் ஒரு டாக்டர் ஃபீல்ட் ஆகட்டும் இல்லை டீச்சிங் ஃபீல்ட் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு சானிடேஷன் அந்த கிளீனிங் ஃபீல்ட் ஆகட்டும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்களோட ஒர்க் வந்துட்டு ஹை ஒர்க்கா லோ ஒர்க்கான்னு இல்லாமல் எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அவங்க எங்கேஜ் ஆகியிருந்தாலும் அவங்களத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம் People who employ these workers and pay rewards for their work are called employers. So, யார் யார் இந்த workers, அதாவது எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுதான் வந்துட்டு பே ரிவார்ட்ஸ் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு அவங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்களோ அவங்களத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எம்ப்ளாயர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஓனர் தான் வந்துட்டு எம்ப்ளாயர்
அவருக்கு கீழே வேலை செய்வங்களை தான் நம்ம என்ன சொல்லலாம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயீஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் யார் யார் ஒருத்தர் கீழே ஒர்க்கப் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு அவங்க பண்ணுற வேலைக்கு யார் ரிவார்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறோம் லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கானமி இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் ஸோ லேபர் ஃபோர்ஸ் ஒரு எக்கானமியோட லேபர் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் ஸோ அந்த ஒரு எக்கானமியோட லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் எத்தனை பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதா வந்துட்டு நம்ம லேபர் ஃபோர்ஸ் ஒரு எக்கானமி ஒரு நேஷனோட லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் த எக்கானமி இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க் யார் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருனால ஒர்க் பண்ணுறக்கு அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட நம்பரை தான் வந்துட்டு ஒரு எக்கானமியோட லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வி டேக் த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 60 இயர்ஸ் ஃபார் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸ் லேபர் ஃபோர்ஸுக்கு உண்டான ஏஜ் குரூப் நம்ம எவ்வளோ எடுக்கலாம்னா 15 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒர்க் ஃபோர்ஸில் நம்ம எடுத்துக்கலாம் பர்சன்ஸ் ஹூ ஆர் லெஸ் தென் 50 இயர்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் சில்ட்ரன் அண்ட் பர்சன் ஹூ ஹவ் கிராஸ்ட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஆஸ் தே ஆர் நாட் ஃபிஜிக்கலி ஃபிட் டு அண்டர்டேக் ப்ரொடக்டிவ் ஆக்குபேஷன் ஸோ 15 இயர்ஸுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை என்னென்னு சொல்லுவோம் சில்ட்ரன் குழந்தைங்கன்னு சொல்லுவோம் யார் யாருக்கு 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜை க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலாக ஃபிட் இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு ஒர்க்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்க ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க அதான் சொல்கிறாங்க பர்சன்ஸ் ஹூ ஆர் லெஸ் தென் 15 இயர்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் சில்ட்ரன் அண்ட் பர்சன் ஹூ ஹவ் க்ராஸ்ட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆர் எக்ஸ்க்ளூடட் as they are not physically fit to undertake protective occupation. If larger percentage of population is accounted by children and old age persons, then the progress of the country would be very slow as the working force is very small. Suppose ஒரு percentage அதாவது வந்துட்டு சில்ட்ரனும் ஓல்டேஜ் பர்சன்ஸும் ஒரு எக்கானமி ஒரு நேஷனில் வந்துட்டு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ப்ராக்ரஸ் அந்த கண்ட்ரியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க தென் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த கண்ட்ரி வுட் பி வெரி ஸ்லோ அந்த கண்ட்ரியோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த கண்ட்ரி வந்துட்டு டெவலப் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அந்த கண்ட்ரியோட ப்ரோக்ரஸ் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் பிசைட்ஸ் த ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வில் ஹாவ் டு மெயின்டைன் லார்ஜர் நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஃபார் ஃபீடிங் அவுட் ஆஃப் த ஸ்மால் நேஷனல் ப்ராடக்ட் ஸோ வந்துட்டு ஒரு ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணோம் எப்படின்னா நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்துட்டு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸை இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம அவங்கள வந்துட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் ஸோ இன்ட்ரொடக்ஷனில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் த நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா இஸ் மல்டி டைமென்ஷனல் ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டோட நேச்சர் என்ன மல்டி டைமென்ஷனல் எந்த பக்கம் போனாலும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவில் சம் கெட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ அவுட் த இயர் சம் அதர்ஸ் கெட் எம்ப்ளாய்டு ஃபார் ஒன்லி ஃபியூ மந்த்ஸ் இந்த இயர் ஸோ சிலர் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த வேலைங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்துட்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேலை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு இப்போ கார்த்திகை தீபம் முடிஞ்சுது ஸோ அந்த விளக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை இருக்குமே தவிர்த்து அந்த ஃபியூ மந்த்ஸ் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் சிலை செய்கிறாங்கன்னா அவங்க அந்த ஸ்பெசிஃபிக் மந்த் அவங்கள அந்த பீரியட் மட்டும்தான் வேலை இருக்கும் மற்ற பீரியட் வேலை இருக்காது
ஆனால் சில பேருக்கு இந்த ஐடி கம்பெனிஸ் டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். த எக்கானமி இஸ் கிளாஸிஃபைடு இன் டு த்ரீ செக்டர்ஸ். ஸோ எக்கானமியை வந்து நம்ம த்ரீ செக்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்னு பாருங்கள், ப்ரைமரி ஆர் அக்ரிகல்ச்சுரல் செக்டர், செகண்டரி ஆர் இண்டஸ்ட்ரியல் செக்டர், அண்ட் டெர்ஷரி ஆர் சர்வீஸ் செக்டர்னு சொல்லிட்டு நம்ம எக்கானமியை வந்துட்டு த்ரீ செக்டர்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ப்ரைமரி செக்டர்னா பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொடக்ஷன், இங்கே பாருங்கள் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பேசிக் ப்ரொடக்ஷன், அதாவது அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங். ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய செக்டார் தான் வந்துட்டு ப்ரைமரி செக்டார். செகண்டரி செக்டார்னால் அந்த பேசிக் கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு நல்ல ஃபுல் கூட்ஸை தான் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு, இல்லாட்டி ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு ஃபுல் கூட்ஸ், அதாவது ஃபுல் ஃபினிஷ்டு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டர், அதாவது இண்டஸ்ட்ரி செக்டார் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டெர்ஷரி செக்டார்னால் இந்த ரெண்டு செக்டாருக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்க, இந்த ரெண்டு செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெர்ஷரி செக்டாரில் அவங்களாம் வருவாங்க. இதுதான் வந்துட்டு த்ரீ செக்டார்ஸ். The structure of employment denotes the number of workers engaged in different sectors of the economy. So, in the employment or a structure, what does it denote? எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு செக்டார்லேயும் இருக்காங்க அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ ப்ரைமரி செக்டாரில் தான் நிறையா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி. தோ த ஆக்குபேஷனல் பேட்டர்ன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர், ஒன் கேன் ஃபைண்ட் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா தட் லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் வில் பி எங்கேஜ்ட் இன் ப்ரைமரி செக்டார் வைல் ஸ்மால் ப்ரொபோர்ஷன் இன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உண்டான அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், ஆனால் ஒருத்தர் வந்துட்டு இந்த டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ், அதாவது இந்தியா மாதிரி இருக்க கண்ட்ரீஸில் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்துட்டு நிறையா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ப்ரைமரி செக்டாரில் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதாவது செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறையா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இந்த ப்ரைமரி செக்டாரில் எங்கேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். Whereas in well developed countries the proportion of workforce engaged in agriculture will be very small and majority of labor force will be in industrial and tertiary sectors. ஆனா நம்ம கண்ட்ரியில வந்துட்டு நிறைய ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு பிரைமரி செக்டர், அதாவது அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்காங்க. ஆனால் வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பான கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஃபோர்ஸோட நம்பர் எவ்வளோ எங்கே இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேயும், அதாவது செகண்டரி செக்டார்லேயும் டெர்ஷரி செக்டார்லேயும் தான் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்கும். அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரைமரி செக்டரை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டாரில் தான் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பான கண்ட்ரிஸ். நம்ம இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டாரில் தான் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது செகண்டரி டெர்ஷரி செக்டரை கம்பேர் பண்ணும்போது ப்ரைமரி செக்டாரில் தான் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்க்கும்போது ப்ரைமரி செக்டரை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டாரில் தான் வந்துட்டு லேபர் ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஹாஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சர்ட் ஆஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆஃப் டெவலப்மெண்டல் பாலிசி இன் இந்தியா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு எலமெண்ட் இந்தியாவோட டெவலப்மெண்ட் பாலிசிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் அட் அன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் 2% டியூரிங் த பாஸ்ட் ஃபோர் டிகேட்ஸ் சின்ஸ் 1972 to 1973. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, அதாவது வந்துட்டு 1972 to 1973 இருந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. ஸோ இதோட இந்த கிளாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அந்த ஆர்கனைஸ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில், ஸோ இன்றைக்கி இந்த எம்ப்ளாய்மெண்ட், இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சாப்டரில் இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.